சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 811 அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 811 அதிகரித்துள்ளது. சீனாவில் இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளானோர் 37,000 அதிகம் என்று அந்நாட்டு தேசிய சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது. நேற்று மட்டும் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் 89 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 2,656 பேருக்கு புதிதாக தொற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சீன சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. ஹூபே மாகாணம்தான் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாகவும் அதன் தலைநகர் ஊகான் நகரத்திலிருந்து சில இடங்களுக்கு பரவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த 60 நபர் நேற்று உயிரிழந்ததாக சீனாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜப்பானைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இதற்கிடையே உலக அமைப்பின் நிபுணர் குழு அடுத்த வாரம் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் மைக்கேல் ரேயான் தெரிவித்துள்ளார். இந்த வைரஸ் தாக்குதல் தொடர்பாக இப்போதே வேறு கருத்து தெரிவிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் சீனாவிலிருந்து ஹாங்காங் வருகை தரும் பயணிகள் அனைவரையும் அடுத்த 2 காலத்திற்கு முழு பரிசோதனைக்கு உட்படுத்த ஹாங்காங் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த ஆய்வுகள் எந்த தடையும் இன்றி முழு வேகத்துடன் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த தடுப்பு மருந்தை முதலில் விலங்குகளுக்கு அளித்து பரிசோதனை செய்யும் முயற்சியிலும் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.